ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வேளாங்கண்ணியோட ஃபுல் டூர் பற்றி பார்க்கலாம் அங்கே ஸ்பெஷல் ட்ரெயின் என்ன இருக்கு ரூம் புக்கிங்கு அப்புறம் சர்ச் ரூமு ஹோட்டல்ஸு அங்கே கொடுக்குற புனித எண்ணெய் புனித நீர் இதெல்லாம் பற்றி பார்ப்போம் அங்கே போன என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணிக்கு நேராக ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று இருக்குது நேராக நீங்கள் வேளாங்கண்ணிக்கே போய் இறங்கிக்கலாம் அறுபத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு ஈவினிங் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஏறீங்கன்னா நைன் பிஎம்க்கு போய் இறங்கிக்கலாம் சென்னையிலேருந்து போகிறவங்களா இருந்தால் சென்னை எக்மூர்லேருந்து நிறையா ட்ரெயின் இருக்குது வேளாங்கண்ணிக்கு ஸ்லீப்பர் கோச் டூ டுவெண்ட்டி ஃபைவ் புக் பண்ணிங்கன்னா மற்ற ஊர்க்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அங்கேருந்து எப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி ட்ரெயினில் வந்தாலும் சரி தயவு செஞ்சு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு வாங்க வேளாங்கண்ணி ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் இருக்கும் வேளாங்கண்ணி சர்ச் மாடல்லே கட்டியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அங்கேருந்து உங்களுக்கு சர்ச்சுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் நீங்கள் அங்கேருந்து ஒரு கேபு இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம் கேப்புனால் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆகும் ஆட்டோன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் நீங்கள் வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம் வேளாங்கண்ணியோட பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சர்ச் ரூமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அங்கேயே ஆஃபீஸ் இருக்கும் நான் ஏசி பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ஏசி வந்து ஆயிரத்தி இரநூறுவா நீங்கள் டபுளாக பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரிட்டர்னபிள் அமௌண்ட்டு தான் நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணும்போது அமௌண்ட்டை ரிட்டன் வாங்கிக்கலாம் ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் சர்ச் ரூமுன்னு கிடையாது நீங்கள் எந்த ரூமை புக் பண்ணாலும் ஆதார் கார்டை ஐடி ப்ரூஃபாக எடுத்துக்கோங்க நீங்கள் ரூமில் ஒன் டே ஸ்டே பண்ணாலும் இல்லை ஹவர்ஸ் படி ஸ்டே பண்ணாலும் நீங்கள் ஒன் டே சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே ஒவ்வொரு பிளாக்கோடு அவுட்லுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க புக் பண்ணோன்னா அந்த ரெசிப்டை நீங்கள் வாரண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூமோட கீ கொடுப்பாங்க ரூமில் டபுள் கார்ட் பெட் போட்டிருப்பாங்க ரூம் நல்ல நீட்டாகவும் கிளீனாகவும் இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் நீங்கள் தங்குகிற பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கும் அங்கே ஒன் ஹவருக்கு ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக் பாயிண்ட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ ஒரு டைமில் ஒரு செல்லுக்கு தான் நீங்கள் சார்ஜ் போட முடியும் அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேன் தான் இருக்குது அது மினிமம் ஸ்பீடில் தான் ஓடுது ரெகுலேட்டர்லாம் கிடையாது ஸோ நீங்கள் பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் புக் பண்ணுறது தான் பெட்டர் வெயில் காலத்தில் போனீங்கன்னா அதான் நல்லாயிருக்கும் ஏசி ரூம் வந்து ஒரு பிளாக்ல த்ரீ ஆர் ஃபோர் தான் இருக்குது கிடைக்கிறது கஷ்டம் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே எனக்கு சர்ச் ரூம் வேண்டாம் எனக்கு வேற எங்கேயா புக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய மாதா கோயிலுக்கு பின்னாடி ஹோம் ஸ்டேலாம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட்குள்ளே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி புது கோபுரத்துல இருந்து பீச்சுக்கு போகிற வழியிலேயும் நிறையா ரூம்ஸ் இருக்குது ஒன் டேக்கு தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் வரையும் அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க இப்படி போட்டு பிரார்த்தனை பண்ணுறவங்களா இருந்தால் அதை நைட் டைம் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஓகே நம்மளோட வேண்டுதலில் அங்கே முடிச்சுட்டு பழைய கோயிலில் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அது பக்கத்துலேயே மெழுகுபுரத்தி இடம் இருக்கும் அங்கே மெழுகுபுர்த்தி கொளுத்து வேண்டிட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புனித நீரும் புனித எண்ணெயும் கொடுப்பாங்க புனித நீர் வந்து அந்த பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க புனித எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கோயிலுக்கு பின்னாடியும் சைட்லேயும் இதே மாதிரி சேல் பண்ணுறாங்க அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் முடி இறக்குற இடத்துல ஐம்பது ரூபா டோக்கன் போடுறாங்க என் பையனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு சொல்லாம அடிச்சிட்டேன் சோ அம்மா கோவத்தில் இருந்தால் பிஃபோர் ஆஃப்டர் பாத்துக்கோங்க சமாதானம் படுத்துறதுக்கு ஒரு கடை கூட்டிட்டு போய் ரிமோட் கார் வாங்கிட்டு இருந்தேன் பெல் சவுண்ட் கேட்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா எனக்கு டைம் சரியா தெரியல ஆனா ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே ஈவினிங் போனீங்கன்னா இதை நீங்க கேட்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படியே ஈவினிங் பீச்சுக்கு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஈவினிங் டைமில் தான் நிறைய கேம்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு நிறைய கேம்ஸ் செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் டேயில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரி எல்லாமே இருக்கும் நல்லாவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படியே நாங்கள் அவங்க ஒரு செல்ஃபியை போட்டு கிளம்பிட்டோம் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்க ஹோட்டல்ஸில் செட்டிநாடு ஹோட்டல் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்குது அந்த ஹோட்டல்ஸில் ரேட்டும் சரி சாப்பாடும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு பீச்சுக்கு போகிற வழியில் உள்ள ஹோட்டல்ஸ்லாம் சாப்பாடு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நல்லாவும் இல்லை சர்ச்சில் நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா காணிக்க திருத்தல மையத்தில் ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க அதில் நமக்கு என்ன பிரச்சனைக்காக ப்ரேயர் பண்ணணுமோ அதை டிக்மார்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணுவாங்க அதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க